தம்பிதோரா, இன்னைக்கு தாண்டா நம்ம குரூப் உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்குது. சார், மூக்கரைக்கு கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க. ஞாபகத்துக்கு வரும், 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு தாய் பால் கொடுத்து வந்தேனே, அதே வெள்ளைய மாதா. முதலாளி, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்த பரோபகாரி இந்த அம்மா. அன்னைக்கு சக்தியில் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா, அதுக்கு தான் நான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேனே. நீங்க சொல்ற சக்திவே, என் வீட்டுல கொஞ்சம் ஆள் ஓமி வந்தானே அந்த பையனா? ஆமா, என் பாலை குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன். அப்படின்னா இனிமே அவன் எனக்கு மகன் தான். ஓ மகன் தோரா இங்க இருக்கிறான். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்களை விட்டுனு சார். இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. பாய், பெட்ரோல் மகிமை தெரியாது போல இருக்கு. டேய், எங்க அம்மா ஒண்ணு பண்ணிடாத சார், அந்த சக்தி நாள் வாக்கு பார்த்து வரல. அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்கடா. எனக்கு தெரியுமா ஒண்ணு செய்யாதீங்க சார். இருக்கிற இடத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானா வேணாங்கிறேன். உனக்கு கொல்லி போட ரெண்டு பிள்ளைய வரமாட்டான், இவனே போட்டுருவான். சொல்லு. சொல்லு. நான் இன்னும் 5 என்றதுக்குள்ள சொல்லிடணும், இல்ல சாம்பல் ஆயிடுவேன். 1 2 3 4 5 அப்படியே விட்டுருந்தேன்னா வாயில நுரத்தலை செத்து போயிருப்பேன்ல. இரும்பு எடுத்து கையில் கொடுக்கிறேன். அறிவு கட்டது அம்மா இருக்கிறதுனால கட்ட வார்த்தை பேச முடியல. பரவே அம்மா,
ஏய் நோடி வா எது ஃபை நான் வீட்டுக்கு போறயா போடா அம்மா நேர போட்டுமா நேர உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் தப்புன்னு சொல்லு இப்படி ஒரு கேவலமான கழுதை மேல உட்கார வச்சிருக்கிறீங்க அந்த கழுதை எவ்வளவு வேதனைப்படும் எவ்வளவு ஃபீல் பண்ணு நாளைக்கு அந்த சொந்த பந்தங்களோட போய் சேர முடியுமா பாரு எப்படி உட்கார்ந்து பாரு மாலைன்னு சொன்ன உடனே என்ன மாலை ஏது மாலை நிமிந்து பாக்குறதே இல்லையாடா குடிஞ்சிட்டு போருங்க போருங்கோட வாங்கிக்கிறீங்களே அது செருப்பு மாலைடா இந்த பாரு இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலேயே வரக்கூடாது போடா சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது காரணமே நீங்க என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க இப்பவாவது உன் பொண்ணு நீ ஒத்துக்கிட்டிய எல்லாரும் பேசுறாங்க நீ மட்டும் பேச நிக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க துறைய மட்டும் காணுமே கொடுத்துட்ட நீங்க மேல அன்பு செலுத்தினது வீணா போச்சுன்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க ஆமா குடும்பத்துல குழம்பு வந்திருப்போரு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன் அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன் நான் வர்றேன் போதும் எழுந்திரி தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப
சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவரும் கூட எதிர்பார்க்கல தோறேன். இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் தோறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன தோற? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஐ நோ ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் போற. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுட போறாங்கன்னு வெயே பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு குஷ்பு கௌதமி ஆனா அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கலன்னு வெயே அட்லீஸ்ட் ஒரு சீதையாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான் கன்ஃபார்ம். கல்யாணத்தை வச்சுக்கலாம் இப்போ வச்சுக்கலாம். இது எல்லாம் தள்ளி போடக்கூடாது சரிமா. அந்த ரெண்டு மாலை எடு இல்லன்னா ஒன்றரை மாலை எடு. மங்காளி என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க சொல்லு. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற. இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க.